கிட்டத்தட்ட உங்களுக்கே தெரியும் தமிழ்நாடு முழுக்க எத்தனை பேர் தொடர்ச்சியாக இறந்துட்டு இருக்காங்க. இந்த மின் விபத்துக்கு காரணம் அவருடைய வேலையை அவர் செய்யப்படலை. ஒரு ஒயர்மேன் செய்ய வேண்டிய வேலையை, ஒரு எல்லை செய்ய வேண்டிய வேலையை அவரை செய்ய வச்சுருக்கிறாங்க இந்த நிர்வாகம். அவருக்கு 11 மாதம் குழந்தை, அந்த பொம்பளை பிள்ளையை நீங்கள் இப்போ போய் பாருங்கள் வச்சுட்டே, அந்த குடும்பத்தை யார் பாதுகாப்பாங்க மேடம்? நிவாரணம் இப்போ நம்முடைய மின்சார வாரியத்தில் நிவாரணம் எவ்வளோ தராங்க? இறந்தால் 3 லட்சம் ரூபா கொடுப்பாங்க, அதிகபட்சமாக 5 லட்சம் ரூபா கொடுப்பாங்க. இந்த 5 லட்சத்தை வச்சு அந்த குடும்பத்தை குழைக்க வைக்க முடியுமா? குறைஞ்சபட்சம் 25 லட்சம் ரூபா அந்த குடும்பத்துக்கு நிவாரணம் வழங்கணும் மேடம். வாரிசு வேலைக்கான உத்தரவு அந்த கொடுக்கணும், வாரிசு வேலைக்கான உத்தரவை தரட்டும். இருக்கிற தமிழ்நாடு முழுக்க இருக்கிற கேங் மண்ணை சொந்த ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லி ஆர்டர் போட சொல்லுங்க. அது வரைக்கும் பாடி எங்கேருந்து எடுக்க மாட்டேன், சேர்மனுக்கு வரட்டும். சேர்மனை வர வரைக்கும் நாங்கள் இங்கேருந்து எடுத்து போக மாட்டோம். நீங்கள் சேர்மனை இன்டிமேட் பண்ணுறீங்க, தகவல் நீங்கள் அவங்கள்ட்ட சொல்லிவிடுங்க. சேர்மனுக்கு வந்து பேச்சுவார்த்தை நடத்தி அவங்களுக்கு உரிய இறந்தவங்களுக்கு உரிய நிவாரணத்தை வழங்கணும். சொந்த ஊருக்கு இருக்கிற கேங்மன் எல்லாத்தையும் அனுப்பணும். அவங்களுக்கான கோரிக்கை மேடம், நீங்கள் மேடம் நீங்கள் வர சொல்லி சேர்மனுக்கு வர சொல்லுங்க மேடம். சேர்மனை வர சொல்லுங்க, சேர்மனுக்கு வர சொல்லுங்க. சேர்மனுக்கு வந்து பேசட்டும், நாங்கள் அங்கே வரல. சேர்மனுக்கு வேலையை செய்ய விடல மேடம். பல பேர் செத்துட்டு இருக்காங்க, டெய்லி ஒவ்வொருத்தர் செத்துட்டு இருக்கான், டெய்லி ஒவ்வொருத்தர் செத்துட்டு இருக்காங்க. கேங்மனுக்கு வேலையை செய்ய விடல மேடம். மேடம் அந்த காமன்சேஷனை இங்கே டிக்ளேர் பண்ண சொல்லுங்க மேடம். எழுதுறதே கிடையாது மேடம், இங்கே வந்து டிக்ளேர் பண்ண சொல்லுங்க. சேர்மனுக்கு வர சொல்லுங்க, அது யாராக இருந்தாலும் பரவாயில்ல, வர சொல்லுங்க. இன்சார்ஜ் தான் சேர்மனு, சேர்மனுக்கு வர சொல்லுங்க. பேசு சார், ஆரம்பிச்சு 50-60 வருஷம் ஆயிடுச்சு, இது வரைக்கும் இல்லாத அநியாயம். 6%